செவ்வென விடிந்த செவ்வாய் காலை பொழுதில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் கார்த்திகை திருநாளிலே அந்த கார்த்திகேயனின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் டாக்டர் வரம் டி சரவணாதேவி அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 வணக்கம் உமையவளே மண்ணும் விண்ணும் வாழ்பவளே எங்கள் குலத்தை காப்பவளே எல்லாம் நீயே ஈஸ்வரியே எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் வணக்கம்மா மேடம் நீங்க வந்து வாஸ்து பாக்குற நேர்ல போய் வாஸ்து பாக்குற ஒவ்வொரு வீட்லயும் அந்த குடும்பத்திலையும் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலயும் பாத்தீங்கன்னாக்க மிக பிரம்மாண்டமான ஆச்சரியமா அவங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுல அவ்வளவு அற்புதமான மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டு வரீங்க மேம் அதுக்கு முதற்கன் என்னுடைய சிறந்த ஹேட்ஸ் ஆஃப் மேம் அதுக்கு சொல்லணும் நான் நன்றி நிச்சயமா மேடம் அதன் அடிப்படையில இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேக்குறேன் எங்க எல்லாரோடைய வீட்டிலையும் எங்க எல்லாரோடைய வாழ்க்கையிலையும் பணமழை குட்டோ குட்டுன்னு கொட்டணும் நாங்க எல்லாருமே பிரம்மாண்டத்தின் உச்சத்துல போய் நின்று அப்படியே ஒரு சந்தோஷத்தோடு இந்த உலகத்தையே பார்க்கணும் அந்த அளவிற்கு உங்களுடைய ஸ்ரீ அழகர் வாசு வழிவகுத்து கொடுக்குமா நிச்சயமா வழிவகுத்து கொடுக்குமா இரையாற்றல் துணியோட இந்த சேவையை நான் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது மகிழ்வித்து மகிழுங்கள் ஒவ்வொருவரோட வளர்ச்சியிலையும் ஒரு மகிழ்ச்சி அடைகிற ஒரு விஷயமா இந்த விஷயத்த நான் எடுத்துக்கிறேன் இந்த வாஸ்து பாக்குறேன் என்னோட வாஸ்து கன்சல்டன்ட் அப்படிங்கிற இந்த தொழில வந்து நான் வந்து ஒரு சிறப்பா ஒவ்வொரு மனிதரோட வாழ்க்கையிலயும் மிக சிறப்புகளை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நான் தூங்கினேன் இந்த விஷயம் இன்னைக்கு வந்து தமிழகம் மட்டுமல்லாமல் மற்ற மாநிலங்களிலும் பிரம்மாண்டத்தின் உச்சத்தை ஒவ்வொருவரும் தொடுவதற்கு உண்டான விஷயங்களை என் மூலமா இந்த இயற்கை இரையாற்றல் பஞ்சபூத சக்தி கொடுத்துட்டு இருக்குன்னு இந்த இடத்துல நம்ம உறுதியா சொல்லலாம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மொத்த விஷயத்தையும் ஒரு வீட்டுக்குள்ள கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம சொல்லிட்டு இருக்க இந்த வடகிழக்கு பகுதி தான் வடகிழக்கு பகுதி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல தான் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்ற இந்த குருவோட ஆதிக்கம் இருக்கு குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவோட எனர்ஜி அந்த சக்தி சிவசக்தி எனர்ஜி அந்த வீட்டுக்குள்ள பிரமாதமாக வரும்போது அந்த மார்க்கமா வடகிழக்கு மார்க்கமா வீட்டுக்குள்ள வரும்போது நிச்சயமா அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மிக பிரம்மாண்டத்தின் உச்சத்தை நிச்சயமா எட்ட முடியும் பண வரவு பொருள் வரவு அருள் வரவு அனைத்து வரவுங்க வரவுகளையும் அவர் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள முடியும் அதே மாதிரி இந்த வடகிழக்கு அப்படிங்கிறது வடகிழக்கு வடக்கு சார்ந்த பகுதி ஒருத்தருக்கும் வடகிழக்கு கிழக்கு சார்ந்த பகுதி அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கும் செயல்பட்டு இருக்கும் இதெல்லாம் நேரடியாக நம்ம போய் பார்க்கும்போது அந்த விஷயங்களை அவங்க தெளிவுபடுத்தும் போது குடும்ப நபர்கள் ஒவ்வொருவருக்கும் எந்தெந்த திசைகள் அவங்களுக்கு பயனளிக்கும் அப்படிங்கிறத சிறந்த விஷயத்த சொல்லிக் கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்றாங்க ஃபாலோ பண்றாங்க நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி பிரம்மாண்டத்தின் உச்சத்தை நிச்சயமா எட்ட முடியும் எங்களோட ஸ்ரீ அழகர் வாஸ்துவின் மூலமா இரையாற்றல் துணையுடன் என் சேவை தொடரும் நன்றி வாழ்க வளமுடன் வளர்க விவசாயம் நிச்சயமா நாங்க எல்லாருமே பதினாறு பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது மேடம் தொடர்ந்து பேசுவோம் நேர இனிப்புல இருக்காங்க வணக்கம் நேரும் நல்ல நேரும் யார் பேசுறீங்க வணக்கம் இனிப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம் சார் யார் பேசுறீங்க

அதாவது நம்ம வீட்டோட பகுதி அது குடிசையாக இருந்தாலுமே கூட வடகிழக்கு பகுதி சரியான நிலையில் அமையும் பொழுது அது எந்த நிலையில் நீங்க இருந்தாலுமே பொருள் வரவை கொடுக்கற ஒரு விஷயமா இருக்கும் இந்த மாதிரி நெகட்டிவான எண்ணங்களை விட்டுருங்க அதாவது நான் வந்து மீனவ சமுதாயம் அவசியமே கிடையாது மனிதர்கள் எல்லாருக்குமே பொதுவான விஷயம் இந்த வாஸ்துங்கிறது இதையெல்லாம் தாண்டி ஆன்மீகம் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நீங்க அதாவது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சிவனை நீங்க உறுதியா பற்றி கொள்ளுங்கள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் இந்த வடகிழக்க தூய்மையா வச்சுக்கோங்க மரங்கள் இருந்தா எடுத்துருங்க ஏன்னா வட இந்த பிரகஸ்பதியோட குருவோட எனர்ஜி அந்த இடத்துல தான் உங்க வீட்டுக்குள்ள வரும் அப்போ வந்து அந்த இடத்த தூய்மையாகவும் அதாவது வாஸ்துவின் படி அமைப்பின் படி குடிச வீடா இருந்தா கூட வாஸ்துவின் படி இருக்கும் பொழுது நிச்சயமா நீங்க குபேரன் ஆகலாம் இந்த வாஸ்து தத்துவங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் மிக சிறப்புடைய வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வளர்க விவசாயம் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரும் நல்ல நிலநேரும் யாரு பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் யார் பேசுறீங்க சொல்லுங்க சார் உங்க கேள்விகளை மேடம் கிட்ட கேளுங்க வணக்கம் சார் சொல்லுங்க வணக்கம் மேடம் வணக்கம் வடகிழக்கு வெளியில நெற்றி இருக்கு மாதிரி இருக்கலாங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்களா வடகிழக்கு அப்படிங்கறது கழிவுகள் சம்பந்தமான எந்த விஷயங்களும் இருக்கக்கூடாது அது தெய்வீக சக்தி நிறைந்த இடம் அந்த இடத்துல லேசா இருக்கணும் ரொம்ப சுத்தமா அதாவது ரொம்ப அதாவது ஒரு காற்றோட்டம் உள்ள ஒரு இடமா இருக்கணும் வடக்கு கிழக்கு ஜன்னல்கள் இருக்கணும் வடக்குல வந்து வடக்கு கிழக்குல வந்து மரங்கள் எதுவும் இருக்க கூடாது அமைப்புகள் எல்லாம் சரியான நிலையில அமைத்து கொள்ள வேண்டும் ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு இந்த மாதிரி பண்ணும்போது நிச்சயமா இந்த மாதிரி தவறுகளை திருத்திக் கொள்ற ஒரு வாய்ப்பு இந்த இயற்கை உங்களுக்கு கொடுக்கும் இந்த கேள்வி வந்தவொடனே இந்த வாஸ்துப்படி உங்க வீடு மாறணும் அப்படிங்கிற ஒரு சமைச்சியை இந்த இயற்கை கொடுத்துருச்சு உடனே இந்த வாஸ்துப்படி வீட்டை மாத்துங்க சிறப்படைய வாழ்த்துக்கள் அறிப்பிற்கு நன்றி வணக்கம் நேரும் நல்ல நேரும் யாரு பேசுறீங்க

அந்த இடத்துல ஆரோக்கியம் மேம்படும் அந்த அது மட்டும் இந்த மாதிரி கிழக்கு பகுதி சிறப்பா இருக்கும்போது ஒவ்வொருவரும் புகழ் அடைய முடியும் ஆளுமை திறன் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வாரமும் பேசிட்டு இருக்கோம் அதனால வடக்கு கிழக்கு பகுதிகளில் செடிகள் மரங்கள் வைக்கிறது தவிர்க்கிறது சால சிறந்த விஷயம் நன்றி காசு மாசு ரெண்டுமே வரும் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க மேடம் தொடர்ந்து பேசுவோம் நேரம் இப்ப இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம் ஓகே மேடம் இப்போ வந்து வாஸ்துபடி எங்களுடைய வீட்டை சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு நாங்கள் உங்ககிட்ட வந்து கேட்குறோம் எவ்வளவு காலகட்டத்துக்குள்ளே எங்களுக்கு வாழ்க்கையில் அந்த மாற்றம் தெரியும் மேடம் அதாவது பர்ஃபெக்ட் வாஸ்து சொல்லி கொடுத்து அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து கன்சல்டேஷனுக்கு டைரக்டா போகும்போது வடகிழக்கு ஜன்னல் இல்லைன்னா ஒரு அடிக்கு ஒரு அடியாவது ஒரு சாக் பீஸ்ல மார்க் பண்ணி கொடுக்குறோம் அதை உடனே எடுக்கிறாங்க எடுத்த உடனே எங்களுக்கு வராத ஒரு பணம் வந்துருச்சு இல்லை வந்து வாழ்க்கையில ஒரு குழப்பமா இருந்த ஒரு நிலை தீர்ந்தது இல்லை தலை சம்பந்தமான நோய்கள் எங்களுக்கு இருந்தது அதெல்லாம் கியூர் ஆக ஆரம்பிச்சிச்சு அதுக்கு நல்ல மருத்துவர் எங்களுக்கு கிடைச்சா இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் நம்ம நினைச்ச போறதை விட மராக்கலான ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க அதனால வந்து நம்ம சொல்லி கொடுக்குற எல்லா இடத்துலயும் அந்த வீட்டில் கட்டின வீடா இருந்தா எந்தெந்த பகுதியில் என்னென்ன பாதிப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு கவுன்சிலிங் இதையெல்லாம் தாண்டி என்ன பண்றாங்கன்னா நீங்க என்னதான் வாஸ்து பாக்குறேன்னு அங்க அஸ்ட்ராலஜியோட தான் உட்காந்து இருக்காங்க வந்து கன்சல்டேஷனுக்கு போகும்போது ஜாதகத்தை தான் ஃபர்ஸ்ட் கொண்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல என்ன பண்றன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம வந்து ஒரு கிளையண்ட் அவங்க வந்து நம்மளை விருப்பப்பட்டு கூப்பிட்டு இருக்காங்க அந்த இடத்துல போகும்போது அவங்க மனசு நோக்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது எனக்கு அஸ்ட்ராலஜி தெரியும் அதனால அந்த இடத்துல வந்து அஸ்ட்ராலஜி அவங்களுக்கு சொல்றேன் ஏன்னா அவங்க அப்பதான் அவங்களோட மனது நிறைவாகுது மன நிறைவாகும் பொழுதுதான் அடுத்தது வாசுபடி சொல்றதை ஏற்றுக்கொள்ற ஒரு மனநிலைக்கு வராங்க அப்ப அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் அவங்க வந்து மனது வந்து நம்ம சொன்னது செஞ்சா வாழ்க்கையில சிறப்படையலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை கொடுக்கறதுக்கு அவங்களோட கேள்விகளுக்கு சிறந்த பதில்கள் அவங்க என்ன நிறைய கேள்விகள் எழுதி வச்சிருப்பாங்க முன்னாடியே சொல்லிடுவோம் உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் எந்த துறையை சார்ந்ததா இருந்தாலும் நீங்க எழுதி வைக்கலாம் உங்களுக்கு சிறப்பான பதில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து அஸ்ட்ர

அதாவது உன்னோட உன்னோடைய உடம்பு 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 தான் ஆலயம் அந்த இடத்துல இருக்கிற ஈசனை தூய்மையா வச்சுக்கணும் அப்படின்னா அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அந்த இடத்துல கொண்டு வாங்க அன்பு கொண்டு வந்தீங்கன்னா அமைதி வரும் அமைதி வந்தால் ஆரோக்கியம் வரும் ஆரோக்கியம் வந்தால் செல்வ வளம் தானாக வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறேன் அதாவது அஸ்தாலஜியும் பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கும் அது எல்லாமே கிளியர் பண்ணும்போது வாஸ்து எடுத்துக்கிறாங்க எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு அப்ப அந்த குடும்பத்தில் குடும்ப தலைவியோட ஜாதகத்துல எந்த கிரகங்கள் வீக்கா இருக்கு அதை எப்படி பலப்படுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கறத சொல்லும் பொழுதும் அந்த விஷயத்தை சரி பண்ணி அந்த மனதில் ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்வியல் முறைகளை மாற்றும் பொழுதும் வாஸ்துப்படி வீட்டை மாற்றும் பொழுதும் மிக சிறப்பான நீங்க சொன்ன மாதிரி பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டத்தை ஒவ்வொருவரும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும்னு தெளிவான விளக்கங்களை கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாருமே பயனளிச்சு இருக்காங்க நன்றி வாழ்க வளமுடன் மேடம் நம்மை ஆட்டி படைப்பது நம்ம வீடா குறிப்பா நான் எது கேட்க வரேன் அப்படின்னாக்கா நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு நம்ம வசிக்கின்ற வீடுதான் காரணமா அல்லது அதையும் தாண்டி வேற ஏதாவது ஒரு சக்தி இருக்கா அது இதுல நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம் இது வந்து விவாதமா மாறிடும் இந்த மாதிரி வாஸ்துவா ஜாதகமா இந்த மாதிரி இப்போ பொதுவா நம்ம மக்களிடையே உள்ள விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து வாஸ்து பற்றின விழிப்புணர்வு நிறைய வந்துட்டு இருக்கு ஆனா வந்து நம்ம வந்து ரொம்ப வருஷம் ரொம்ப தலைமுறைகளாக நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாதகம் ஜாதகத்தை தான் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க ஒரு கிள குழந்த பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஜாதகம் எழுதுவாங்க அதனோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறை பார்க்குறவங்க இருக்காங்க மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை பார்க்குறவங்க இருக்காங்க இல்லை ஒரு நல்ல விஷயம் திருமணம் பண்ணும்போது பார்க்குறவங்க இந்த மாதிரி நம்மளோட பாரம்பரியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து அஸ்ட்ராலஜி அதாவது ஜாதகத்தை தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஆனா வந்து அந்த இடத்துல ஒரு ஒரு தனிநபருக்கோ இல்லை அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கோ ஒரு ஜாதகத்தில் ஒரு நீச்சமான பலன் இருக்கு அப்படின்னா அது வந்து நிச்சயமா அந்த கட்டத்தை உங்களோட ஜாதகத்தை உறுதியா மாத்தவே முடியாது நீங்க பிறந்த அன்னைக்கு என்ன உங்களுக்கு கட்டம் எழுதப்படுதோ அதுதான் உங்களோட இறுதி நாட்கள் வரைக்கும் இறுதி வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல வந்து அந்த கட்டத்தை மாத்த முடியாம நீங்க வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த இடத்துல தான் கட்டடத்தை மாத்தலாம் இப்போ ஒருத்தரோட இப்ப ஒரு 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 தலைமகனோ அந்த இடத்துல வந்து ஒரு குடும்ப தலைவர் வந்து ஒரு வீட்டில் வந்து ரொம்ப அதிக குடிப்பழக்கத்தினால சிரமப்பட்டு இருக்காங்க அந்த அவரோட ஜாதகத்துல இருக்கிற கிரகத்தோட பலன் அப்படின்னு சொல்லி ஒரு நிலை இருந்தது அப்படின்னா நிச்சயமா வாஸ்து தொடர்பான ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியை அந்த வீட்டோட அந்த பகுதியை சரி பண்ணும் பொழுது நிச்சயமா அந்த நபர் வந்து குடிப்பழக்கத்துல இருந்து வெளி வெளிவந்துடுறாரு இது வந்து நான் வந்து அனுபவமா பார்த்த உண்மை இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இது குடும்ப உறுப்பினர்கள் மொத்த பேருக்குமே ஒரு நல்ல நிகழ்வுகளை நல்ல வாழ்க்கைய பிரம்மாண்டத்தின் உச்சத்தை கொடுக்கக்கூடியது வாஸ்து அப்படிங்கிற அமைப்பு வந்து ஜாதகம் உண்மை அதனால் ஏற்படுகிற நல்ல பலன் கிடைக்கும் போது சந்தோஷம் நல்ல பலனாலும் நல்லா இருங்க ஆனா வந்து அந்த ஜாதகத்தினால் ஒரு உங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு தடைகளோ உங்களால ஜெயிக்க முடியாத ஒரு நிலையும் இருக்கும்போது நிச்சயமா வாஸ்துப்படி வீட்டை மாத்தும் போது எப் உங்க ஜாதகம் எப்படி இருந்தாலுமே உங்களோட தொடர்ந்து நீங்க வெற்றிகளை குறிச்சிட்டே இருக்க முடியும் இது வந்து உறுதியான வார்த்தைகள் இது மாதிரி நீங்க வந்து எங்களோட ஸ்ரீ அழகர் வாஸ்துவின்படி உங்களோட இல்லங்களை அமைத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமா அனைத்து விஷயங்களிலும் பிரம்மாண்டமான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் நன்றி சரிங்க மேடம் கட்டத்தையும் மாத்த முடியல கட்டடத்தையும் மாத்த முடியல அங்க பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை உள்ள கொண்டு வரலாமா அப்படிங்கறத பத்தி நம்ம பேசலாம் ஒரு நேர நினைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் மேம் நான் வசீகரன் கும்பகோணத்துல இருந்து கால் பண்றேன் சொல்லுங்க சார் உங்க கேள்விகளை மேடம் கேளுங்க வணக்கம் சார் மேடம் வணக்கம் ஆமா நான் இருந்து கால் பண்றேன் மேம் நல்லது சொல்லுங்க வீடு வந்து கிழக்கு பார்த்த வாசப்படி மேம் இப்போ வந்து செகண்ட் ஃபுளோர் கட்டிக்கிட்டு இருக்கோம் சரி அதுல வாட்டர் டேங்க் வந்து எந்த சைடு வந்தா நல்லா இருக்கும் வாட்டர் டேங்க் அப்படிங்கறது எப்பவுமே சவுத் வெஸ்ட் தென்மேற்கு மூலையில வைக்கிறது தான் சால சிறந்த விஷயங்க ஓகே மேம் அதுக்கு கீழ ஏதாவது ஸ்டோர் ரூம் மாதிரி வைக்கலாமா மேம் என்ன அளவுல வச்சா நல்லது மேம் ஸ்டோர் ரூம் அப்படின்னா அதுக்கு கீழே நீங்க ஒரு மூணாவது மாடியில போயிட்டு ஸ்டோர் ரூம் போட்டு நிறைய பொருட்களை அடைச்சி வச்சிருவீங்களே அந்த மாதிரி பண்ணும்போது தொண்ணூறு நாட்களுக்கு மேல பயன்படாத பொருட்களை அங்க வச்சிருக்கும் அது ஒரு நெகட்டிவான எனர்ஜியை கிரியேட் பண்ணிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஸ்டோர் ரூம் அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல சரியான விஷயமா இருக்காது ஏன்னா அந்த இடத்துல வச்சிட்டோம்னா நிச்சயமா நீங்க மூணு மாடி ஏறி போய் அந்த பொருட்களை எடுக்கவே மாட்டீங்க அப்ப அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும் தவிர்க்கிறது நல்ல விஷயம் நன்றி அழைப்பிற்கு நன்றி மேடம் எங்களுடைய பிறந்த போது இருக்கக்கூடிய ஜாதகத்தை ஜாதக கட்டத்தை எங்களால் மாற்ற முடியாது ஓகே நாங்கள் வசிக்கின்ற வீட்டின் கட்டடத்தையும் எங்கள் சூழல் காரணமாக சூழ்நிலை காரணமாக எங்களால் மாற்றவே முடியாது மேடம் ஆனால் எங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரணும் அப்படின்னாக்கா அதற்கு பரிகாரங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் உள்ளே கொண்டு வரலாமா பரிகாரம் அப்படின்னா பரிகாரம்னா என்ன பரிகாரம் பண்ண போறீங்கிறது இந்த இடத்துல முக்கியம் நீங்கள் வந்து உங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு உங்களால் ஜெயிக்க முடியலங்க போது அதை போய் பரிகாரம் பண்ணீங்கன்னா நிச்சயமா ஜெயிக்கவே முடியாது அதுக்காக நீங்க வந்து பல லட்சங்களையோ பல ஆயிரங்களையோ செலவு பண்ண வேண்டிய அவசியமே உங்களுக்குள்ளதான் மாற்றத்தை கொண்டு வரணும் அந்த இடத்துல இப்போ உதாரணத்துக்கு இப்ப நம்ம எடுத்த வடகிழக்கு பகுதியவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வடகிழக்கு பகுதி சரியில்லை அந்த இடத்துல ஒரு டாய்லெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்ல செப்டிக் டேங்க் இருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க தாறுமாறான வார்த்தைகள் பேசுவாங்க தவறான வார்த்தைகள் பேசுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்ல தலை தொடர்பான நோய்கள் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது மாற்றவே நைன்டி நைன் பர்சன்ட் மாத்திரணும் சப்போஸ் ஒன் பர்சன்ட் வந்து என்னால் மாற்றவே முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்கும் போது அந்த தான் வந்து இறைவன் சரணாகதி ஏன்னா நம்மளை நம்ம வந்து தானா வந்துடல ஒரு பிளட் சர்க்குலேஷன் கூட யாராவது தனியா பண்ணிட முடியுங்களா முடியாது எல்லாமே நமக்குள்ள இருக்கிற இந்த ஈசன் நமக்குள்ள இருக்கிற இந்த சக்தி பண்ற வேலை தான் இது நம்ம வாழ்க்கையில ஏற்படுகிற எல்லா விஷயத்துக்கும் காரணம் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இறைவன் சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பரிகாரமா எடுத்துக்கலாம் அது இல்லாம வடகிழக்கு அப்படின்னு பார்க்கும்போது பரிகாரம் அப்படின்னு நீங்க போகணும் அப்படின்னா ஏன் படிக்கவே முடியாது படிக்கிறதுக்கு வசதியே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு உதவிகளை செய்யும்பொழுதும் பசுமாட்டுக்கு வந்து ஒரு தீவனங்களையோ இல்லை ஒரு புல் ஏதாவது குடுக்கறதையோ ஒரு நீங்க வழக்கமாக வச்சுக்கிறதும் ஒரு சால சிறந்த விஷயமா இருக்கு இந்த மாதிரி உங்களோட கர்மாவை பேலன்ஸ் பண்ற விஷயத்த நீங்களே பண்ணும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து மாற்றம் வருமே தவிர அதுக்கு வந்து பல லட்சங்களையோ பல ஆயிரங்களையோ செலவு பண்ணி பரிகாரம் பண்ணும்போது நிச்சயமா வெற்றி அடைய முடியாது செய்து பார்த்துட்டு எனக்கு நன்றி வாழ்க வளமுடன் உங்களால் மறக்கவே முடியாத ஒரு வாஸ்து அனுபவத்தை எங்க கூட ஷேர் பண்ணுங்க மேடம் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்க எல்லா கிளையண்ட்ஸுமே எனக்கு மறக்க முடியாத நபர்களே ஏன்னா வந்து என்னோட ஸ்ரீ அழகர் வாஸ்துல எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நாள் போய் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது பார்த்துட்டு அவங்களுக்கு முடிச்சுட்டு வரும்போது அது வந்து முடிவு கிடையாது அன்னைக்கு தான் துவக்கம் அதனால வந்து ஒவ்வொருத்தருமே எனக்கு மறக்க முடியாத ஒரு ஒரு அதாவது இவங்க ரொம்ப இவங்க ரொம்ப நம்ம திருப்தியாக பண்ணிட்டு வந்திருக்கோம்னு நினச்சிங்கன்னா அடுத்த கிளையண்ட்ஸ் போகும்போது அவங்களோட அன்பு அதுக்கு மேலே அதிகமாக இருக்கு அவங்களுக்கு உண்டான தீர்வுகளை நம்ம கொடுக்கறது இந்த இரையாற்றல் என் மூலமா கொடுக்கறது அதை விட மிக பிரம்மாண்டமான விஷயமா இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு கிளையண்ட்ஸுமே எனக்கு மறக்க முடியாத நபர்கள் தான் இருந்தாலுமே இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் ஒருத்தர் வீட்டில் பார்த்தது பார்த்தீங்கன்னா வடகிழக்குள்ள செப்டிக் டேங்க் அது இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப இப்போ தான் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஆச்சு வீடு கட்டி அதுக்கு முன்னாடி வந்து பழைய வீட்டில் இருக்கும் போது இப்போ இருந்த அந்த சிறப்புகளோ அந்த நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இங்கே கிடையாது வருமானமும் குறைஞ்சிருச்சு அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது அவங்க வந்து ஆனால் அவங்க வெளியில் காம்பவுண்டுக்கு காம்பவுண்ட்லேயே அந்த செப்டிக் டேங்க் மேலேயே காம்பவுண்ட் போட்டிருக்காங்க நான் ஃபோனில் அவங்க கேட்கும்போது நான் கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம்னா நாங்கள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி வடக்குகளுக்கு கிழக்கு ஜன்னல் வச்சிருக்கோம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த இடத்த ரொம்ப சுத்தமாக வச்சிருக்கோம் இது எல்லாமே சொல்கிறாங்க வாட்டர் டேங்க் அந்த இடத்துல தான் இருக்குது பக்கத்தில் அதாவது கிழக்கு சைடில் இருக்குது இந்த செப்டிக் டேங்கை வடக்கு பகுதியில் போட்டு அது மேலேயே காம்பவுண்ட் கம்பவுண்ட் போட்டிருக்காங்க இத பத்தி அவங்க சொல்லவே இல்லை இருந்தாலும் நீங்க வடகிழக்கு தான் உங்களுக்கு பிரச்சனை நான் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா தான் நிச்சயமா தீர்வு கொடுக்க முடியும்னு சொல்லியிருந்தேங்கம்மா பெங்களூர்ல கூப்பிட்டு இருந்தாங்க அங்க போய் பார்க்கும்போது அவங்க ஏன்னா அவங்களுக்கு அதை கட்டிட்டு இருக்கும்போது அவங்க வெளியில இருக்காங்க இன்ஜினியர்ஸ் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த இடத்துல இருந்ததே தெரியல அதுக்கப்புறம் போய் கேட்கும் போதும் செப்டிக் டேங்க் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்த மார்க் பண்ணி அதுக்கப்புறம் ஆளை வச்சு உடனே உடைக்க சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வந்து அந்த செப்டிக் டேங்க் மேலே வருது இதுதான் மிகப்பெரிய தவறு வடகிழக்குல உள்ளே இருந்தது உங்களுக்கு தெரியல இதை மாத்தினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னம்மா உடனே அதை எப்படி கிளிய அதாவது எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு மண்ணு கொட்டி மூடிட்டு அந்த இடத்த வந்து ரொம்ப கிளியர் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும்போது உடனே செய்ய ஆரம்பித்தாங்க நான் இருக்கும்போதே உடைக்கிறதுக்கு ஆள் வந்தேங்கன்னா அவங்க நல்லா விஐபி எவ்வளோ ஆள் கூப்பிட்டாலும் வந்து வேலை செய்யறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க உடனே செஞ்சாங்கம்மா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒன் வீக்குள்ள டெய்லி ஒரு விஷயம் மிராக்கலா இருக்கு ரொம்ப அமைதியாயிட்டோம் ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கு நல்ல தூக்கம் வருது ஒரு அதாவது நம்பிக்கை இதெல்லாம் வரும்போது ஜெயிப்பாங்க பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கும் மாதிரி நிறைய விஷயங்கள் வாஸ்து அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நான்கு மூளைகள் எட்டு திசைகள் விஷயம் கிடையாது அதுக்குள்ள ஆயிரம் விஷயங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்போது தான் அங்க ஒவ்வொரு புது புது அனுபவங்கள் இப்ப அதாவது மிராக்லான ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியிற ஒரு வாய்ப்பு இந்த இறைவன் கொடுத்திருக்காரு எனக்கு வாசு என்பது கடலின் ஆழத்தை போன்றது

வணக்கம் வணக்கம்மா யார் பேசுறீங்க நான் விஜயலட்சுமி பேசுறேன் விஜயலக்ஷ்மி அம்மா சொல்லுங்க உங்க கேள்விகளை மேடம்கிட்ட கேளுங்க வணக்கம் விஜயா சொல்லுங்க வணக்கம் மேடம் நல்லா இருக்கீங்களா மிக சிறப்பா இருக்கேன் அமோகமா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் மேடம் நல்லா இருக்கேன் மேடம் உங்க ப்ரோக்ராம் தோடன்னு பாக்குறேன் மேடம் நன்றிங்கம்மா நன்றி அதான் எங்க வீட்டுக்கு தான் கேட்கணும் மேடம் எங்க பாப்பா கல்யாணம் பிறந்தே இருக்காங்க உம் நாளைக்கு தான் கேக்கு கல்யாணத்துக்கு சரிங்கம்மா வீடு மாத்திரிங்கன்னா நிச்சயமா பாப்பாவுக்கு குழந்தை கிடைக்குங்கம்மா தென்கிழக்கு ரெண்டு பகுதியிலேயும் உங்க வீட்டுல பாத்து பார்த்து சரி பண்ண வேண்டிய பகுதிகள் அதை சரி பண்ணும் நிச்சயமா பாப்பாவுக்கு நல்ல ஒரு சிறந்த குழந்தை உண்டான வாய்ப்பு இந்த இயற்கை கொடுக்கும் நன்றி அழைப்பிற்கு நன்றி மேடம் வாசு என்பது நம் வாழ்க்கை அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க மேடம் நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க மிக்க நன்றி நன்றி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வேண்டுகோள் ஒவ்வொரு இல்லங்களிலும் ஏற்பட்டுள்ள வாஸ்து குறைகளை சரி செய்வதற்காக ஒவ்வொரு ஊர்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் மிக 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 பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்குகிறேன் நன்றி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என் மாளிகை பாறை சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் இந்த அரிய வாய்ப்பை எனக்கு தந்த புது சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் திருமதி சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிலம் தாழ்ந்த நன்றிகள் நன்றிகள் கோடி நம் நேயர்கள் அனைவரும் ஆள் போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி நீண்ட ஆயுளுடன் சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வாழ்க வளமுடன்